வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா, மிருசுவில் ஆசை பிள்ளை ஏத்தம்னு சொல்ற இடத்த நிக்கிறேன். இங்க ஏன் நிக்கிறேன்னு சொன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அழகான ஒரு ஹொலிடே ஹோம் ஒன்றை வந்து அமைச்சிருக்கிறேன். அது நிறைய வசதிகள் வந்து இருக்காம, அந்த திருமண மண்டபம் இருக்கு, மற்ற சிறுவர்களுக்கான விளையாட்டிடம், மற்றது வந்து ஓய்வெடுப்பதற்கான வசதி, உணவு உண்பதற்கான வசதி, தங்குமிடம், அப்படி வந்து நிறைய நிறைய வசதிகளோட வந்து இந்த ஹொலிடே ஹோமை வந்து அமைச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இந்த ஹொலிடே ஹோம் எங்கே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் சாவச்சேரி கொடிகாமன் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் மிருசுவில் வரும். மிருசுவிலால் வந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் ஆசை பிள்ளை ஏத்தம்னு சொல்லி சந்தி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து ரயில்வே க்ரோஸ் இருக்கு. அந்த ரயில்வே க்ரோஸ வந்து தாண்டி வந்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து இந்த ஹொலிடே ஹோம் வந்து காணப்படுது. பாருங்க, இதான் இந்த ஹொலிடே ஹோம். இதுக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னு வந்த உடனே இதுல இந்த ஹொலிடே ஹோமுக்குள்ள நுழைவதற்கான வாசல் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இந்த வாசல் இருக்கு. பாருங்க, இந்த வாசலால வந்து நாங்க இப்ப இந்த ஹொலிடே ஹோமுக்கு உள்ளுக்கு போய், உள்ளுக்கு வந்து என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இரவு நேரம், லைட் போட்டிருக்கணும். இந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து பாருங்க, இந்த இடம் வந்து இவ்வளவு அழகா தெரியுதான்னு சொல்லி. லைட்டுக்கு வந்து ஒளிக்குது, உண்மையில வந்து சூப்பரா தான் இருக்கு. லைட் வெளிச்சத்தோட சேர்ந்து இந்த கட்டிடத்தை பாருங்க, இந்த இடத்தை பாருங்க, எப்படி இருக்கு. அந்த சூழியம் எல்லாம் லைட் எல்லாம் போட்டுக்கணும். அதே நேரம் இங்க நேரம் எல்லாம் வந்து லைட் தான், ஃபுல்லா வந்து லைட்டால வந்து அலங்காரம் பண்ணிருக்கணும். பாருங்க, இதுல உள்ளுக்கு போய் காட்டணும் எப்படி இருக்கு. உள்ளுக்கு வந்து லைட் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் ரமேஷ். எல்லாரும் சத்தியவான் ரமேஷ் என்று சொல்லுவாங்க. ரமேஷ் தான் இந்த பேர். இப்ப என்னதுக்கு, என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்தை வந்து இப்ப நீங்க தயார் செய்யறது? ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு நேச்சர் நேச்சுரலோட கலந்த ஒரு ஹோட்டல் ஒன்று கட்ட முடியுன்றனால ஆசை. அதாவது பில்டிங்களே எந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறத விட, மரங்களையும் இயற்கையையும் ஒட்டிய ஒரு ஹொலிடே பிளேஸ் ஒன்று அமைக்கணும்னு நீண்ட நாள் ஆசை. அந்த வகையில தான் இந்த ஹோட்டலை கட்டினது. ஒரு சேர்த்து ஸ்விம்மிங் பூல், வெடிங்கோல், அங்கே சில்ட்ரன் பார்க் கட்டி 5000 மேங்கோ ட்ரீ இருக்கு. 5000 மேங்கோ ட்ரீ இருக்கு, தொம்பியசி என்று சொல்லி. அதை விட இலங்கையில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸ்களும் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் பெஸ்ட் ஜஸ்ட் மேங்கோ காத்தி இருக்கு, மாம்பழங்கள் பிடிக்கி சாப்பிடலாம். இயற்கையாகவே ஒரு இதழ் வந்து ஒரு ஹொலிடே பேக்கேஜ் மாதிரி. இப்போ லண்டனில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அது டே பேக்கேஜ்னு போவோம். அதே மாதிரி ஸ்ரீலங்காலே ஒன்று உருவாக்கணும்னு ரெண்டு நாள் ஆசை. அவர் மார்னிங் ஒரு ஃபேமிலி வந்தால் நைட் வரைக்கும் இங்கே தங்கியிருந்து நாங்களோட பிள்ளைகளோட வடிவாக என்டர்டெயின் பண்ணி அந்த டேயை ஃபுல்லாக கழிச்சு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நாள் ஆசை. அதுக்கு அது அதான் இந்த மெயின் நோக்கம். ஆனால் ஆக்சுவலி இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணி இதில் வருமானம் முட்டணுமென்ற இந்த நோக்கம் இல்லை. இதால் வார ரெண்டு நோக்கம். ஒன்று, இங்கே வேலை செய்கிறாக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இங்கே மக்களுக்கு ஏதோ ஒன்றை செய்யணும்ன்றதும், அதில் வார இன்கத்தை திரும்பவும் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல நோக்கம். என்ன நீங்கள் இவ்வளோ இதாலும் அந்த ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு மனப்பான்மையோட வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலீடு உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. எவ்வளவு கிட்டத்தட்ட உங்களுக்கு இது? அது கிட்டத்தட்ட அது சொல்ல இயல அளவுக்கு கோடிக்கணக்கில் முடிஞ்சிட்டு. அதனால எனக்கு அது ஒரு இவ்வளவுதான் கோடி முடிஞ்சாலும் இந்த மனதுக்கு ஒரு திருப்தி என்று சொன்னால், நான் நினைச்சதை அடைஞ்சிட்டேன். ரெண்டாவது, நான் ஏழைகளுக்கு இப்படியா உதவி செய்யணும் என்றுதான் இந்த கொள்கை. அது இந்த வடிவத்தில் உதவி செய்யறேன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறேன். நான் இப்படியோ நான் லண்டன்ல உழைச்சதுல அரைவாசி பங்கு என்னால் ஏழையில கொடுக்கணும்ன்றது எனக்கு நீண்ட நாளாவா. அரைவாசி ஃபேமிலிக்கு, அரைவாசி ஏழைகளுக்கு.
பரமக்கோட்டுக்கு கீழே வாழ்ற எங்கள உறவுகளுக்கு கொடுக்கணும் தான் இந்த கொள்கை. பார்த்தேன் இது ஒரு வகையில நான் இந்த இந்த நோக்கத்தை அச்சீவ் பண்ணிட்டேன். கால வார சகல வருமானங்களும் ஒவ்வொரு கிழமையும் வறுமக்கோட்டுக்கு வாழ்கிற மக்களுக்கு ஏழைகளின் கண்ணீரில் இறைவனை காண்பீர் என்று சொன்ன மாதிரி ஏழைகளின் கண்ணீரை துடைக்கணும் என்றது இந்த ஆசை. அதனால இந்த ஸ்ரீலங்காவில முழுகளின் கண்ணீரை என்னால் தனிமையாக முடியாது. என்னால் எவ்வளவு இயன்றதோ அந்த அளவுக்கு நான் உழைச்சு வேற வருமானம் முழுக்க ஒரு பெனி கூட நான் இங்கே லண்டனை கொண்டு போக மாட்டேன், ஒரு பெனி கூட எடுக்க மாட்டேன். வர்ற காசு முழுக்க திரும்பவும் அதே ஏழைகளுக்கு இதை கொடுத்து ஏழைகளை ஒரு 100 குடும்பத்தை, 1000 குடும்பத்தை வாழ வச்சோம் என்ற அந்த சந்தோஷம் எனக்கு காணும். நான் இவ்வளவு காலம் யோசிச்சு கொண்டிருந்த அந்த இந்த சிந்தனை அடைஞ்சதாக கருதப்படும். என்னென்ன விடயங்கள் இருக்குன்றீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோட்டல் பாருங்க, 18 ரூம் இருக்கு, ஃபுல் ஏசி அட்டாச் பாத்ரூம் இருக்கு, அதோட ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதை நீங்க பாக்கலாம் போய். அதுல அதனால வெட்டிங் கோல் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு. இப்போ கேட்டு தான் திறந்ததுனால ஒரு 15-20 பேர் வந்து கல்யாணத்துக்கு சாமத்தியோட புக்கிங் வந்துட்டாங்க. 2 weeks வெயிட் பண்ணுங்க, என்ன ஃபினிஷ் பண்ண இல்லை, 2 weeks ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு தாரம்னு சொல்லி நான் இந்த ஹோப் வந்து எவ்ரிடே உங்கள் ஏதோ ஒரு செருமனி நடக்க போகுது இந்த ஹோலில். அங்காவில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க் வந்து சகல என்டர்டைன்மெண்ட், எங்களுடைய கார் 12 கார் இருக்கு, சின்ன சின்ன கார் இருக்கு, 80 கிலோ வெயிட்டுக்குள்ள வரும் அந்த கார்ல ஓடலாம். 1 மைலுக்கு எங்கட ஹோட்டல் இருக்கு, 1 மைல் தூரம் போகலாம், ஃபுல்லா லைட்ஸ் போட்டுவிடுவோம். இரவிலே இதே மாதிரி இப்ப நீங்க இப்ப எடுக்கிற இதே வெளிச்சம் அங்க பின்னுக்கு பிறகு வடிவா ஃபேமிலியா அப்படியே என்டர்டெயின் பண்ணி உங்களுக்கு நடந்து போய் வரையே ஒரு மணித்தியானம் போயிருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளவு தூரங்கிறது அவ்வளவு தூரம், அது எல்லாம் மேங்கோ ட்ரீ இருக்கு, சும்மா நடக்க மாட்டேன், ட்ரீக்கெல்லாம் நடக்க போறீங்கள், அது உங்களுக்கு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் தரும். அப்படியோ நீங்கள் அதை என்டர்டெயின் பண்ணி வந்து இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஹட்ஸ் இருக்கு, ஹட்ஸுக்குள்ள நல்ல லைட்ஸ் போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா, 10 ஹட்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க, அது லைட் போட்டுருக்கோம். அதுக்குள்ள இருந்து வடிவா ஃபேமிலியாக நீங்கள் உணவுகளை அறிந்து சந்தோஷமாக இந்த உங்களுக்கு மென்டலா இருக்கிற ப்ரெஷரையும் மென்டலா இருக்கிற டூ மச் ஒர்க். இப்ப ஸ்ரீலங்கா பார்த்தா இங்கிலாந்து மாதிரியே வந்துட்டு இங்கேயும் ஆக்கள் 1 நிமிஷம் நிக்கிறாங்க இல்ல, 1 நிமிஷம் கதைக்கிறாங்க இல்ல, எல்லாரும் ஏதோ ஃபாஸ்டா மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபாஸ்டா மூவ் பண்றது, ஆக்களும் ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க. அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாப் தான் எங்க ஹோட்டல் ரிலாக்ஸேஷன். வந்து ஒரு ஃபன்னாக எவ்ரி வீக்கோ ஒன்ஸ் எ வீக்கோ வந்து ஃபன்னா இருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும், ஒரு வாக்கிங்கா இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும், மென்டலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கும், கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். ஸ்விம்மிங் பூல் இருக்கு, எக்ஸசைஸ், ஓ வாக் 1 கிலோமீட்டர் வந்து ஃபன்னா இருந்து எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிக்கொண்டு போகலாம். ரெஸ்டாரன்ட்ஸ் அப்படியான ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஃபுட் இருக்கு, ஃபுட் இருக்கு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஃபேமிலி சில்ட்ரனோட வந்து ஃபேமிலியா என்டர்டெயின் பண்ணி போறதுதான் இந்த ஹோட்டலின் மெயின் நோக்கம். இந்த ஹோலிடே ஹோமுக்கு முன் பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகான விதத்துல வந்து நிலம் எல்லாம் போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 மாடிகளை கொண்ட வீடு ஒன்று அமைஞ்சிருக்கணும். இங்கே வந்து பிரம்மாண்டமான வசதிகள் வந்து இங்கே வளர்ந்து வந்து இருக்கு, அதை நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்படியே நிறைய மரங்களை வந்து வச்சிருக்கணும். இங்கே வந்து சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வந்து நிற்கிது, இன்னுமே வந்து வளரவே இல்லை. இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீச்சல் தடாகம் வந்திருக்கு. இப்படி இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அழகான புட்கள் எல்லாம் பதிச்சிருக்கு. அப்படியே பார்த்தா இங்க வந்து நிறைய தென்னை மரங்கள் வந்து நிறைய வந்திருக்கு. அது இப்படியே நாங்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல மாமரங்கள் வந்து நிறைய மாமரங்கள் வந்து இங்க நிக்குது. எல்லாம் வந்து தொம்மேசி மாமரங்கள், நிறைய காய்களோட வந்து இந்த மாமரங்கள் எல்லாமே நிற்குது. இப்போ வந்து வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு, நிறைய வேலைகள் எனக்கு முடியல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புட்களால் மேயப்பட்ட சின்ன சின்ன கொட்டில்கள் வந்து இங்கே இடத்துக்கு வட்ட கொட்டில்கள் வந்திருக்கு.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற மாதிரி வட்ட கொடிகள் வந்து நிறைய வந்திருக்கு. இது வந்து கீழே மரம் போட்டிருக்கணும், மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புல்லால வந்து மேய்ஞ்சிருக்கணும். ஆனா இது மேல புல்லா மேய்ஞ்சிருக்கு, புல்லா தமிழ் தெரிய தமிழ் தெரியல. நம்ம நம்ம இலுக் இலுக் ஓ இது டைட்டேனியம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து டைட்டேனியம் மேம். பாருங்க இங்கால வந்து மரத்தை போட்டு வந்து இதை செய்திருக்கணும். அப்படியே வேலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னையாக்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும், இன்னும் வந்து முடியல. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னாலும் வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறது வந்து ஒரு கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டப வசதியும் வந்து இங்க இருக்கு. எல்லாம் வந்து ஒரு ஓப்பன் கோல் தான். பாருங்க இந்த மண்டபத்தின் மேற்பகுதியை பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி, மேலே எல்லாம் லைட்டுகள் ஃபேன் எல்லாம் போட்டு வந்து அழகா தான் இந்த இடம் வந்து அட்டகாசமா தான் இருக்கு. பாருங்க இந்த மேல் பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி, மேலே வந்து அழகான சீலிங் கொண்டு அடிச்சிருக்கிறேன். அதை மாதிரி வந்து நிலப்பிரதேசத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டைட்டேனியத்தால் வந்து செய்யப்பட்ட ஒரு நிலம், மிகவும் ஒரு அழகாக இருக்குது. பாருங்க அப்படியே நான் இந்த திருப்பி மெட்ட பக்கத்தை காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க இங்கே வந்து கல்யாண வீடுகள் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பக்கத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையான மாமரங்கள் இருக்குது, அது அங்கால வந்து புல்லெல்லாம் பதிச்சிருக்கிறேன். ஒரு வெடிங் கோலங்காக வந்து நிற்கிற மாதிரியான உணர்வு வந்திருக்காது. ஒரு இயற்கையான ஒரு இடத்துல நின்று நிகழ்வுகளை நடத்துகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கட்டாயம் வந்து இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த இடத்த வந்து நின்றீங்கன்னு சொன்னால் இப்போ இரவு நேரம். இரவு நேரத்தில் பார்த்தா இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து லைட் தான் போட்டிருக்கிறேன். பாருங்க இந்த லைட் வெளிச்சத்தில் வந்து இந்த மண்டபம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில வந்து சூப்பராக தான் இருக்கு. வந்து திருமண நிகழ்வு இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு நிகழ்வுகளோ வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்டபத்துக்கு வந்து சுற்றி வந்து மரங்கள்லாம் நிற்குது. ஒரு இயற்கையான சூழலோட தான் இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இடவில் வந்து நிகழ்வுகள் செய்வீங்களா இருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைட்டே வந்து ஒரு தனி அழகு சூப்பராக வந்து இருக்கு. அப்படி அங்காளி பக்கத்துலலாம் சிறுவர்களுக்கான விளையாட்டு இடங்கள் எல்லாம் இருக்கு. பாருங்க இடவில் வந்து தண்ணி வந்து அப்படியே ஓடு லைட்டும் போட்டுக்கணும். பாருங்க இடம் வந்து மேலே வந்து சூப்பராக இருக்கு இடம். அப்படி எந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெடிங்கோலுக்கு முன்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர் தடாகத்தை வந்து செய்திருக்கணும். இதுல பாருங்க இது வந்து ஒரு நீர் தடாகம் இருக்கு. இந்த வெடிங்கோல் வந்து இந்த இடத்த இருக்கு. அப்படி இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மரங்கள் இருக்கு, தென்னை மரம் மாமரம் எல்லாமே இந்த இடத்த இருக்கு. அப்படியே இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்களுக்கு ஆன விளையாட்டு பகுதி வந்திருக்கு. பாருங்க வந்து இதுல வந்து சர்க்கீஸ் மற்ற ராட்டினம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து செய்து வந்து வச்சிருக்கணும். அப்படியே பிள்ளைகள் வந்தா இந்த இடத்த வந்து விளையாடலாம். அதே நேரம் பாருங்க இந்த மாம்பழம் வந்து காய்ச்சிருக்கு, எல்லாம் வந்து கட்டி இருக்கணும். ஆனால் உள்ளுக்கு வந்து மாம்பழம் இருக்கு, கட்டி வந்து வச்சுக்கிடாக்கு. அப்படி எஞ்சால பார்த்தா எஞ்சாலே வந்து விளையாடுவதற்கான சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி தான் இந்த இடத்துல வந்து இருக்கு. பாருங்க அப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகள் வந்தா வந்து வலிவா வந்து விளையாடலாம். அப்படியே இந்த இடத்த இஞ்சால பார்த்தா இஞ்சால வந்து இந்த அமர்ந்து இருக்கக்கூடிய இருக்கைகள் வந்து போட்டிருக்கணும். அதுவும் வந்து ஒரு இயற்கையான சூழல்லான இந்த இயற்கை இருக்கைகள் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க வந்தா இந்த இடங்கள்ல வந்து ஆறாமரை இருந்து உரையாடக்கூடிய மாதிரி வந்து இந்த இடங்கள் வந்து இருக்கும். அப்படியே இந்த பக்கத்துல வந்தோம்னா இங்கே வந்து தோட்டங்கள்லாம் வந்து இருக்கு. அந்த தோட்டத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இருக்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை வந்து சுத்தி பாக்குறதுக்கு வந்து சின்ன சின்ன கார்கள் மற்ற சைக்கிள் எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கணும். நீங்க விரும்பினா வந்து இந்த இதுகளை பயன்படுத்தி நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க இதுல சைக்கிள் எல்லாம் நிக்குது. இதை வந்து வேண்டிக் கொண்டு போய் அப்படியே போய் நாங்கள் வந்து சுற்றி வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம். அதே நேரம்
நாங்கள் நடைப்பயிற்சி செய்யணும்னு சொன்னாலும் நீண்ட தூர இடம் இருக்கு. இந்த தோட்டத்தில் பார்த்தா இந்த பக்கத்தில் வந்து தேக்க மரங்கள் எல்லாம் இப்போ வந்து நட்டிருக்கணும், எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த பக்கத்தை பார்த்தா இங்கே வந்து நிறைய மாங்கன்றுகளை தான் வச்சிருக்கணும், எல்லாமே வந்து வளர்ந்து கொண்டிருக்கு. இப்போ நான் தென்மராட்சியை பொறுத்தளவில் இப்படியான ஒரு ஹோலிடே ஹோமை வந்து நான் இப்போ முதல் முதல்ல பார்க்குறேன். பாருங்களேன், ரெண்டு பக்கமும் பாதை மாதிரி வந்து வடிவாக செய்திருக்கிறேன். கிடவல் பறிச்சு ரெண்டு பக்கமாக தென்னை மரங்கள்லாம் நிற்குது, அதே நேரம் மாமரங்களும் வந்து நிறைய வந்து வச்சுருக்கிறேன். இப்படியே வந்து இதால் வந்து ஒரு நடைப்பயிற்சி செய்கிறாக்களுக்கு வந்து ஒரு ஏற்ற இடம்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போகலாம். எல்லாம் மரங்களை தான் நிறைய நடந்து நட்டிருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து புகையிறத பாதை வந்திருக்கு, அதே நேரம் ஒரு சின்ன ஒரு பேக்கல் மாதிரி அப்படியே போகுது இந்த பக்கமும். அப்படியே அது வந்து வெளியில் வந்து வீதியில் வந்து மரங்களை நட்டிருக்கிறேன். பாருங்க, அந்த மரங்கள் எல்லாம் வந்து வளர்ந்துட்டுது. வீதியில் நட்ட மரங்களும் நிறைய தூரம் நடந்தான் போகும். நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கு. அங்கால பார்த்தா வயல்வெளி, ஆனால் நல்ல ஒரு அமைவிடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அங்கால வயல்வெளி இருக்கு. இங்கே பார்த்தா இந்த பக்கம் அந்த ஈனையின் வீதி, புகையிரத வீதி எல்லாமே ஒருங்கு அமைஞ்ச ஒரு இடத்துல வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இதை பார்த்தியா பெனமரமும் நிற்குது. இதில் வந்து சோலார் வந்து போட்டு சோலாரில் இருந்து தண்ணி இறைக்குதுன்னு நினைக்கிறேன். மோட்டார் அண்ணா, இது சோலார் மோட்டாரா? ஆ, தமிழா, எத்தனை மணி மட்டும் மேலே செய்யும்? இது பார்த்தா இது வந்து இந்த சூரிய ஒளியில் வந்து இயங்குன்ற ஒரு மோட்டரை வந்து பொருத்தி இருக்கிறேன். 5 மணி மட்டும் கிட்டத்தட்ட இறைக்குமோ, அதுக்கு பிறகு வந்து மற்ற கரண்ட் மோட்டர்லாம் போடுறத பாருங்க. இந்த சோலாரும் மோட்டர் அங்கே இருக்கு. மோட்டர் வந்து தண்ணிக்குள்ள, இது வந்து ஒரு குழாய் கிணறு, தண்ணிக்கு வந்துருக்கேன். பாருங்க, அழகா தான் இருக்கு. என்ன ஜலையெல்லாம் நிறைய மாமரங்கள் எல்லாம் நிற்குது. இதை சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு பெரிய தூரம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தா நிறைய மரங்களை வந்து வச்சிருக்கணும். எதிர்காலத்தில் வந்து வளர்ந்து வந்ததுன்னு சொன்னால் நிறைய காய்க்கும். பாருங்க, வெக்கச்சக்கம் மரம் வந்து நட்டிருக்கணும், அதே நேரம் தென்னை மரங்கள் மாமரங்கள் எல்லாம் கூடின ஒரு தோட்டமாக வந்து இந்த இடத்தை வந்து அழகாக வச்சிருக்கிறோம். அப்படியே பாருங்க, ஒவ்வொரு மரங்களுக்கும் கீழாலையும் வந்து தண்ணீர் வைக்கிறதுக்கு வந்து தண்ணி பைப் வந்து போய்கொண்டே இருக்குது. இதில் வந்து அகத்தி மரம் வந்து நிற்குது. இங்கே பாருங்க, இதுலேயும் வந்து அப்படியே ஒரு பாதை மாதிரியும் போட்டுக்கிறேன். அப்படியே நடந்தும் போகலாம். கூடுதலாக வந்து இயற்கைய விரும்புகிறாக்கள் வந்து இருப்பீங்கள், அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் இந்த இடம். அங்கே பாருங்க, காகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது.
இந்த பக்கம் பார்த்தா அப்படியே வயல்வெளி தான் பாருங்க. அப்படியே நான் நினைக்கிறேன் உசன் வயல்வெளின்னு சொல்லி அப்படியே வயல்வெளியா தான் இந்த இடம் இருக்கு. உண்மையா ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு அமைப்பிடமா தான் இந்த இடம் வந்து காணப்படுது. இயற்கையை இரு பிரம்பராக்கள் வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்கள், அவர்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். இந்த இடங்கள்ல ஆறு அமர இருந்து வழியா வந்து போகலாம் அப்படியான இடம் தான் இந்த இடம். தென்னை மரங்கள்லாம் இப்ப பாலை வேறு என்ன காய்க்கையில பாலை வந்துடாது. பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க புகையில் தான் போகுது. அந்த இயற்கையை ரசிக்கணும், மற்றது இயற்கையை பார்க்கணும், இயற்கையான சூழ்நிலையை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த இடம் வந்து தருமன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வர விரும்பினா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து வாங்கோ வந்து பாருங்கோ தாராளமாக வந்து பார்க்கலாம். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.